சூரியன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2023 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில், அதுவும் கொரோனாக்கு அப்புறம் ஒவ்வொரு வருடம் பிறக்கும் பொழுதும் இதில் ஏதாவது நமக்கு வந்து வியாதி வந்துடுமோ இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும். இந்த 2023 அனைவருக்குமே அழகான ஒரு புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆண்டாகவும் எல்லா விதமான நன்மைகளும் தரக்கூடிய ஒரு ஆண்டு. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள், என்ன ஆலயங்களுக்கு இவங்க செல்ல வேண்டும்ங்கிறத பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு 2023 எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு அமோகமான ஆண்டாக இருக்க போகுது. நிறைய புது விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சனி பெயர்ச்சி, ராகு கேத்து பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி, இதனுடைய மாற்றங்கள் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமைகிறது. இந்த ஆண்டு எனக்கு எப்போ நல்ல நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்கள் வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பை தரும். வேலை மாற்றங்கள், புதிய வேலை திட்டங்கள் மற்றும் வியாபாரங்கள், இது அனைத்துமே சிறப்பாக அமையும். மேஷராசி நேயர்கள், இந்த ஆண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை சென்று வணங்குவது மற்றும் சஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்கினால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்கள், இந்த ஆண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும்? வேலை விஷயத்தில் முக்கியமாக கவனமாக இருக்கணும். இந்த வேலை எனக்கு பிடிக்கலை, நான் விட்டுட்டு போகிறேன், வேறு வேலை நான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளலாம். ஏன்னா 10 இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் நமக்கு எச்சரிக்கை, வேலை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது. குரு பகவான் மற்றும் ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். ஆரோக்கியங்கள் மேம்படும். கேத்துவினுடைய மாற்றம் உங்களுக்கு நிறையா மருத்துவ செலவுகளை குறைக்கும். 2023 ரிஷபராசி நேர்களுக்கு திருமண யோகங்கள் மற்றும் வீடு வாங்குவது, வண்டி வாகனங்கள் மாற்றுவது, இந்த யோகங்களை கொடுக்கக்கூடும். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய மாதங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய மாதங்கள் மிகவும் சாதகமாகவே இருக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருடத்தில் திருப்பதி ஏழுமலையானை வருடத்தில் 3 முறை சென்று வணங்குவது, நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மிதுன ராசி நேயர்கள், மனதில் அனைத்தும் எண்ணங்கள் நிறைவேறக்கூடியது. 12 ராசியில் ஜாக்பாட் ராசி மிதுன ராசி, அதனால் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வேலையில் நினைத்தது நிறைவேறும். அரசியல் மற்றும் கலைஞர்களுக்கு மிகுந்த லாபகரமான ஆண்டாக அமையப்போகுது. படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பை தரக்கூடிய ஆண்டாகவே இருக்கும். திருமண யோகங்கள் கைகூடும். காதல் வாழ்க்கையில் மலர்ச்சி ஏற்படும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டில் மிகுந்த ஒரு திருப்தியை தரக்கூடிய மாதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்கள் மிகவும் சந்தோஷமும் நினைத்த காரியங்களும் நிறைவேறும். ஜனவரி மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை உங்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும். ஸோ எல்லாமே எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயண பெருமாளை. கடகராசி அன்பர்கள், இந்த வருடம் கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாமல் பேசக்கூடிய விஷயங்களிலும் கவனம் தேவை. சனி பகவானின் மாற்றம் 8 இடத்தில் அஷ்டம சனியாக வருவதனால் கணவன் மனைவி உறவில் சிறு சலசலப்புகள் இருக்கலாம். ஆகவே கடகராசி நேயர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருப்பது நல்லது. குரு பகவானின் மாற்றம் தொழில் ரீதியாக சற்று மாற்றங்களை தரலாம். கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது எச்சரிக்கை தேவை. வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுடைய குல தெய்வங்களை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதிகளில் வணங்கி கடகராசி நேயர்கள் எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சிம்மராசி நேயர்கள், இந்த வருடம் 2023 நல்ல ஒரு மருத்துவ செலவுகள் இல்லாத ஆண்டாக இருக்கும். குரு பகவானின் மாற்றம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவதாகவே இருக்கும். இந்த சனி பகவானின் மாற்றம் 7 இடத்தில் வருவதனால் கணவன் மனைவி உறவு சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. இந்த வருடத்தில் திருமணம் செய்பவர்கள் ஆவணி மாதம் மற்றும் ஐப்பசி மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படுபவர்களுக்கு பரிகாரங்கள் செய்து கொண்டு திருமணங்கள் செய்வது நல்லது. சிம்மராசி நேயர்களில் குழந்தைகளுக்கு நல்ல சிறப்பான ஆண்டாக இருக்கும். மனதில் நல்ல ஒரு உறுதியோடு இருந்தால் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு 2023 பெரிய வெற்றியை தரும். கன்னிராசி நேயர்கள், இந்த ஆண்டு 2023 கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய சோதனைக்கு பின் ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிற மாதிரி, 2022 விட 2023 பல வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக அமையும்.
இந்த ஆண்டு கன்னிராசி நேயர்களுக்கு குறிப்பாக புதுவிதமான வியாபாரத்தில் முன்னேற்றங்களும் புதிய வியாபாரத்தில் கூட்டு தொழில் முயற்சியும் வெற்றியை தரலாம். ஓவர்சீஸ் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். ஆறாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் வந்து கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கன்னிராசி நேயர்கள், புதிய காதல் வாழ்க்கை அல்லது புதிய நட்புகளை சற்று யோசித்து இந்த நட்பை எடுத்துக்கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஒரு அர்த்தமாக இருக்கும். இந்த ஆண்டு கடன் வாங்குவது கொடுப்பது இரண்டுமே நீங்கள் சிந்தித்து செயல்படலாம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து வெள்ளிக்கிழமை தோறும் வணங்கி திருச்சானூர் மகாலட்சுமியை சென்று வணங்க இந்த ஆண்டு உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் வந்து சேரும். என்ன நேயர்களை, 12 ராசிக்கும் நம்ம வந்து இந்த வருடத்திற்கான பலனை பார்த்தோம், பரிகாரத்தை பார்த்தோம். எப்பொழுதுமே கிரகங்கள் நமக்கு நன்மையை செய்யணும் அப்படிங்கறதான் எல்லாருடைய ஆவலும். இருந்தாலும் கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலைகளில் நாமும் எச்சரிக்கையுடன் இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மனசுல ஒரு தைரியத்தையும் இறைவனினுடைய அனுகிரகமும் இருந்தால் வாழ்க்கையில் வெல்லலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.